ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய ஒரு முறை காஞ்சி மடத்தில் அதிகமான பக்தர்கள் மகானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா எல்லாரும் வரிசையில் வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டுருந்தா அந்த வரிசையில் ஒரு ஏழை தம்பதியும் நின்றுட்டு இருந்தா அவளோட முறை வந்தப்போ பெரியவா அவளை கையமர்த்தி கொஞ்ச நேரம் இருங்கோன்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்த ஒரு செல்வந்தரை பக்கத்தில் வான்னு கூப்பிட்டார் இதை பார்த்த ஒரு விவரம் தெரியாத பக்தர் சுவாமிகளும் பணக்காரர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்கோ அப்படின்னு மெல்லிய குரலில் முனகினார் அதுக்கப்புறம் நாம் பேசினது யார் காதலியாவது விழுந்துடுத்தான்னு திரும்பி பார்க்குறார் யார் காதலையும் உழலை அப்பாடா பொழைச்சோம்னு நினச்சிட்டு திருப்தி ஆயிட்டார் அவர் வரிசையிலேயே நின்று வர்றார் பெரியவா பக்கத்தில் வந்த அந்த செல்வந்தர் தன்னோட மனைவியோடு சேர்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் பழ வகைகள் நிறைஞ்ச தட்டு பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி தங்கத்தில் தாலி சரடு திருமாங்கல்யம் இந்த மாதிரி சீர்வரிசைகளை பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினார் அவர் பெரியவா கிட்ட பெரியவா எங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நிச்சயமாகணும் பெரியவா தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி நல்ல இடத்துல நிச்சயமானால் மடத்துக்கு காணிக்கை சமர்ப்பிக்கிறேன்னு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வேண்டிட்டோம் சுவாமிகள் அனுகிரகத்தில் நல்ல இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கு என்னோடய பிரார்த்தனையை பெரியவா நிறைவேற்றி கொடுத்திருக்கார் அதனால நாங்கள் வேண்டின்ற மாதிரி இப்போ காணிக்கையை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி கை கூப்பி வணங்கி நின்றார் ஒரு ஏழை தம்பதியரை தடுத்து நிறுத்தியிருந்தார் இல்லையா அவளை கூப்பிட்டார் செல்வந்தர் கொடுத்த காணிக்கை எல்லாத்தையும் தட்டோடு அவா கிட்ட கொடுக்க சொல்லி கவலைப்படாம அவளை பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த சொல்லு அப்படின்னு பெரியவா சொல்ல சொன்னார் அந்த தம்பதி சந்தோஷத்தில் பெரியவா முன்னாடி அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணினா அது மட்டும் இல்லாமல் அந்த செல்வந்தர் உங்கள் பொண்ணோட கல்யாண செலவையும் முழுசாக நானே ஏற்றுக்கிறேன்னார் பொண்ணோட கல்யாணத்துக்கு தாலி வாங்கக்கூட பணம் இல்லையேன்னு வறுமையை சொல்லி அழதா அவள் வந்திருந்தா அவள் சொல்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா அவளோட தேவையை நிறைவேற்றிட்டார் சில சமயத்தில் முதல்ல வர வேண்டியவாளை சில காரணத்துக்காக தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கோம் அதுக்கான காரணம் எனக்கு தான் தெரியும் அதை பார்த்துட்டு சிலர் என் மேலே கோவப்படுவா என்னை தப்பாக கூட பேசுவான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுத்து புன்னகச்சார் பெரியவா அது யார் தெரியுமா அவர் தான் சுவாமிகளும் பணக்காராளுக்கு தான் முதல் இடம் தராருன்னு முதல்ல முணுமுணுத்தாரு அந்த பக்தர் தான் அவர் பதறிப்போய் அழுதுண்டே சுவாமிகளோட பாதத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து தெரியாமல் தப்பா பேசிட்டேன் பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோன்னு கதறினார் பெரியவா சிரிச்சுண்டே ஆசீர்வாதம் பண்ணினார் தனக்கென வாழார் பிறர்க்குரியாளர்னு சொல்லுவா மகான்கள் தனக்காக வாழறதில்ல இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்காக மட்டுமே தன்னோட நிலையிலேருந்து இறங்கி வந்திருக்கா அதனால் மகான்களை பற்றி எந்த சூழ்நிலையிலையும் தவறாக நினைக்கவோ பேசவோ கூடாது அது ரொம்ப பெரிய பாவம் அந்த தவற யாரும் தப்பி தவறி கூட செய்யக்கூடாது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர